శ్రీమాంకటనాథార్య కవితార్చితే హరి వేదాంతాచార్యవర్యో మే ధన్యదత్తాంబుదారి అస్మద్గురుపరంపరాయే నమః. ఇదో అక్షర ధ్యానం ఆయెడుతు అదన్ పేర్ల అంతరత్వాధికరణ ఆరంభించ పోంది. ஏற்கனவே ஒரு கதை பார்த்துருக்கோம். பிரகதாரண்யக உபநிடத்தில் யாஜ்ஞவல்க்கியர் உள்ள வரார். ஜனகருடைய சபைக்கு, அதாவது ஜனகர் அவர் சொல்ற 1000 பசுமாடுகள், அந்த 1000 பசுமாடுகளினுடைய கொம்புல தங்க குப்பைகள் அழகாக போட்டிருக்கு. இந்த சபையில யார் பிரம்மகித்தா இருக்காளோ அவா இந்த 1000 பசுமாட்டுகளை ஓட்டின்னு போலாம் அப்படின்னு சொல்லிடுறார் ஜனக மகாராஜன். எல்லாரும் பயப்படுறா தன் பிரமையை தெரியலையோ இல்லையோன்னு. யாஜ்ஞவல்க்கியர் மட்டும் தன் திருஷ்யாவை விட்டு எல்லாத்தையும் ஓட்டின்னு போயிடாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் போட்டிக்கு வந்துட்டார், சண்டைக்கு வந்துட்டார். அதப்படி நீ என்ன பெரிய பிரமையா, அதப்படி நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு. உடனே நான் பிரம்மவித்து இல்லை, எனக்கு பசுமாட்டு ஆசையா இருந்தது, அதனால நான் ஓட்டின்னு போயிட்டேன் அப்படின்னு அடக்கமா சொல்றேன். அப்ப அங்க இருந்த ரிஷிகள் எல்லாருமே கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்வி எல்லாத்துலயும் நீ ஜெயிக்கலைன்னாக்கா கேள்வி ஒழுங்கா பதில் சொல்லலைன்னா உன் தலை வெடிச்சுப்படும் அப்படின்னு அவ சிரிக்கிறார். அப்படி இருக்கிறது யாரு கேள்வி கேட்டாலும் எல்லாருக்கும் பதில் சொல்லிடுறார். கடைசியில ஒருத்தர் கேட்கிறார், அடங்காம கேட்டுட்டே இருக்க, இதே போர்மே எல்லாரும் அடக்கிறா அவரை ராஜ்யாவுக்கு அப்படி கேட்கக்கூடாது அப்படியே பிரம்மவித்து. அவரை கடைசியில் அவர் கேட்க மாட்டேன்றார். கடைசியில் அவர் தலை வச்சு முடிச்சு கேள்வி கேட்டது அவருக்கு அப்படின்னு சொல்ல முடியறது கதை அது போகட்டும். இதுல இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவாள்ல ரெண்டு மகர்ஷிகள், கஹோடர்னு ஒருத்தர் உஷஸ்தர்னு இன்னொருத்தர், இவ ரெண்டு பேரும் ஒரே கேள்வியே கேட்கிறார். கேள்வி ஒரே கேள்வி, ஆனால் அதற்கு சமாதானம் மாத்திரம் வெவ்வேறு சமாதானங்களை இவர் சொல்ற யாஜ்ஞவல்க்கியர். இப்போ முதல்ல ஒருத்தர் கேட்கிற அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்ற, அந்த சமாதானத்தை பார்த்தாக்க அது எப்படி இருக்கு அப்படின்னா ஜீவன் மாதிரி இருக்கு, ஜீவ விஷயமா இருக்கு. ஜீவனை பத்தி யாஜ்ஞவல்க்கியர் சொல்லிட்டேரோ அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதனால பூர்வபக்ஷம் என்ன பண்றோம், முதல்ல கேட்டவருடைய கேள்வி ஜீவனை பத்தி, ரெண்டாவது கேள்வி கேட்டாரு அவருடைய கேள்விக்கு பதில் வந்ததே அது பரமாத்ம விஷயம். அதனால இங்க வந்து ரெண்டு பேர் ஒரே கேள்வியை கேட்டாலும் ரெண்டு பேர் ஒரே கேள்வியை கேட்கிறார், அப்படி கேட்டாலும் ஒன்னு ஒரு பதில் ஜீவன் விஷயம், இன்னொரு பதில் பரமாத்ம விஷயம். அதனால இது வித்யாபேதம் தான், இங்க வித்யாக்கியம் கிடையாது அப்படின்னு ஆட்சேபிக்கிறார் பூர்வபக்ஷிகள். அதாவது கஹோலர் உஷஸ்தர் ரெண்டு பேருமே கேள்வி கேட்கிறார். ரெண்டு பேரும் கேள்வி என்ன கேட்டா அப்படின்னாக்கா, எத் சாட்சாத் அபரோக்ஷாத் பரம் பிரம்ம, எது சாட்சாத்தாகவும் பிரத்யக்ஷமாகவும் பிரம்மமா இருக்குதோ அதை தன்னே வியாசக்ஷுவ அதை எனக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு அந்த கேள்வி. எத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம, அது ஒன்றும் மூப்பேன். ஏன் ஆத்மா சர்வாந்தரா, சர்வாந்தரா எல்லாத்துக்கும் அந்த அந்தராத்மாவா இருக்கானோ அவனை எனக்கு சொல்லு அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் கேட்கிறான். இதுல ஒரே விசேஷம் இருக்கு. முதல்ல வந்து இவர் கேட்கிறார், அந்த உஷஸ்தர் கேட்கிறார், அல்லது அதை வந்து உஷஸ்தர் கேட்கச்ச எஸ் சாட்சாத் அப்படின்னு கேட்டார். கவலர் கேட்கச்சே எதேவ சாட்சாத் அப்படின்னு கேட்டார், தேவகானம் போட்டேன். ஆனால் கேள்வி ரெண்டு பேருந்தும் ஒரே கேள்விதான், ஆனால் சமாதானம் மாத்திரம்
வேற வேறையா இருக்கு. என்ன சமாதானம் சொன்ன முதல் சமாதானம், எஃப் பிராணி என பிராணிக்கு சத ஆத்மா சர்வாந்தர. எவனவன் பிராணை கொண்டு பிராணனம் பண்ணுகிறானோ, சுவாசம் சுவாசம் விடுறானோ, சுவாசிக்கிறதுன்றது எது பிராணனை கொண்டுதானே பண்ணுவான். சுவாசன சுவாசன சுவாசம் வந்து பிராணனை கொண்டு பண்றதுனால இது வந்து ஜீவனை பற்றிய விஷயம் வருது. பிராணன் அபானன் யானன் உதானம் இந்த மாதிரிலாம் இருக்கு. எப்படி ஒருத்தர் கேட்ட முதல்ல கேட்டவருக்கு பதில் சொல்ற சமயத்துல இவர் என்ன பதில் சொன்னாருக்கா, சுவாசம் சுவாசிக்கிறத பத்தி சொல்லிட்டார் யாஜ்ஞவல்க்யர். சுவாசிக்கிறத பத்தி சொன்னா என்ன அர்த்தம், அது ஜீவனை பத்தி தான் சொல்லப்பட்டதா. ஜீவன் சுவாசன்றது ஜீவனுக்கு தான் ஆனது. எம்பெருமானுக்கு பிராணாய பிரஸ்தி எல்லாம் கிடையாது, அவன் அனன்யாதீனன், அன்யாதீனன் இல்லை. அதனால வந்து உஷஸ்தர் முதல்ல கேட்டார், அவருக்கு சொல்லச்சே இந்த மாதிரி பதில் சொன்னார். பிராணியன பிராணிதி சஹ தே ஆத்மா சர்வாந்தரஹ, அபானியன அபானிதி சதே சத ஆத்மா சர்வாந்தரஹ, அந்த மாதிரிலாம் பதில் சொன்னார். அதனால கேள்வி உஷஸ்தர் கேட்டார். உஷஸ்தர் கேட்ட கேள்விக்கு இந்த பிராணாபான வியான உதான சமானங்கள்லாம் அந்த விஷயத்தெல்லாம் பத்தி சொல்லிட்டேன். அதை சொன்னதுனால இங்க சொல்லப்பட்டது ஜீவ விஷயம், ஜீவனுக்கு தான் இது சுவாசம் தான் வரும். ரெண்டாவது ஒரு கேள்வி, அதே கேள்வி, எதேவ சாட்சா கஹோடர் கேட்கிறார், எதேவ சாட்சா அபரோக்ஷா அப்படின்னு கேட்கிறார். கஹோடர் கேட்க அவருக்கு பதில், யஹா அசனாயா பிபாசே, நம்ம பசி தாகம் அதெல்லாம் கடந்து இருக்கானோ ஒண்ணுமே கிடையாது. ஏ ஆத்மா ஏக ஆத்மா அபகதாத்மா நிஜரக நிவர்த்தியோ விசோகா நிதிகிஸ்தா அபிபாசம் கொஞ்சம் அதெல்லாம். இப்போ இந்த மாதிரியாக அசனாயாதி பிச்சம், அத பசி இல்லை தாகம் இல்லை எப்படிலாம் இருக்கிறவன், அது வந்து எம்பெருமானுக்கு தான் அது வரும், ஜீவனுக்கு கிடையாது. எம்பெருமானுக்கு தான் அது வரும். அதனால இந்த இடத்துல ரெண்டாவது சொன்னது பரமாத்மா பத்தி தான் வந்தது. முதல்ல கேட்ட உஷஸ்தர் அங்க பதில் வந்து இத மாதிரி சுவாச விஷயமானது, பிராணங்கள் விஷயமானது. இங்கேயோ கஹோலர் கேட்டார் ரெண்டாவது கேள்வி, அதுக்கோ பரமாத்ம விஷயம் அசனாயாதி தத்துவம் அது சொல்லுகிறது. அதனால இப்படி இதுல வந்து பாஷ்யக்காரர் என்ன பண்றக்க, ரெண்டு விதமான யோஜனைகள் பண்றேன் இந்த அதிகரணத்துல. இந்த கேள்வியை வச்சுட்டுதான் சூத்திரக்காரர் திருவள்ளத்தையும் வச்சுட்டு முதல்ல வந்து அந்த உஷஸ்தர் வந்து கேட்டது இந்த மாதிரி கேட்டுட்டார், எது பிரம்மம், எது சர்வாந்தரன், எது ஆத்மா, எது சாட்சாத் பிரம்ம சப்த வாக்கியம் அப்படின்னா கேட்டார். அதுக்கு பதில் பிராணாபான ஞான உதாரணமான பிராணவர்த்தி இருக்க அதை வச்சு சொல்லிட்டு போயிட்டார். சுவாசம் பிராணியை கேட்டலாம். அதனால அது ஜீவ விஷயம், ஜீவ விஷயமா போயிடவே உஷஸ்தருடைய பிரசனமும் அதன் சமாதானமும் ஜீவன் தான் உபாசியம் சொல்றது. கஹோலர் கேட்ட கேள்விக்கு பதிலோ பரமாத்மாவை சொல்றது. அதனால இங்க வித்யா பேதம் அப்படின்னு ஆக்ஷேபிச்சுட்டு அதுக்கு கிடையாது, இது ஜீவ விஷயமே இல்லை, ரெண்டு கேள்வியுமே பரமாத்ம விஷயம்தான், ரெண்டு சமாதானமும் பரமாத்ம விஷயம்தான், அதனால வித்யா பேதம் இல்லை அப்படின்னு ஒரு சமாதானம் சாதிச்சார். அதுக்கப்புறம் என்ன எடுத்தோ, சரி நீ வந்து பரமாத்மா விஷயமாக எடுத்துட்டு போட்டோம், ஆனால் ரெண்டுமே பரமாத்மா விஷயமா இருந்தாலும் சமாதானம் வேற வேறையா இருக்கு. உஷஸ்தருக்கு யாஜ்ஞவல்க்யர் சொன்ன சமாதானம் வேற சமாதானம்,
கஹோலருக்கு சொன்ன சமாதானம் வேற சமாதானம். அதனால உஷஸ்தருடைய கேள்விக்கு பதில் சொல்லச்ச, இங்க வந்து அந்த சமாதானமானது பரமாத்மா விஷயமா இருந்தாலும் உபாசிய ஆகாரம் அது பானபானவிதா தியான உதான சமானமான பிராணவர்த்தி விஷயமா இருக்கு, அதுதான் உபாசிய ஆகாரம். கஹோலர் கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு பதில் என்ன, அதனாயா கதி தத்துவம், பசி தாகம் இவைகள் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறதுன்றது பாருங்கோ, அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால இங்க வேற சமாதானம், அதனால இந்த இடத்துல பதில் வேற வேறையா இருக்கிறதுனால, உபாசிய ஆகாரம் வேற வேறையா இருக்கிறதுனால, இது பரமாத்ம விஷயமா இருந்தாலும் உபாசிய ஆகாரம் வேற வேறன்றதுனால வித்யாபேதம் இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபம். அதற்கும் சமாதானம், அது தப்பு. எப்படின்னாக்கா கேள்வி ஒரே கேள்வி, சமாதானம் வேற வேறையா இருக்கலாம், வேற வேறையா இருந்தாலும் அதெல்லாம் ஒரே ரூபத்தை சொல்றதுக்கு தான் வந்துட்டது. இதெல்லாம் உபாதன பிரக்கிரியா. நேற்றையும் சொன்ன பாருங்க, நாகர்பாக வரதாச்சாரிய சுவாமி நம்ம ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டோம்னாக்கா அதுக்கு சமாதானம் ரெண்டு மூணு சாய்ச்சாங்க. சிவபயாதிகள்லாம் அப்படி இருக்கு, தேசியம் அப்படி சாய்ச்சிருக்காரு, எத்வா பட்சம்லாம் உண்டு. இந்த மாதிரி பல சமாதானங்கள் இருக்கும். கேள்வி ஒரே கேள்வி, ஒரே கேள்வியா இருந்தாலும் சமாதானங்கள் வெவ்வேறு சமாதானங்கள் இருக்கும். அந்த வெவ்வேறு சமாதானம் எதுக்கு அப்படின்னா, ஞானத்தை திருடீகாரம் நடத்தி திருடமா ஆகணும். ஞானம் நமக்கு எந்த விதத்தினாலையும் சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏன், அதுதான் இருக்கட்டுமே இதுதான் இருக்கட்டுமே அப்படின்னா நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. அதனால திருடீகாரம் பண்றது கோசம். அதுக்கு உதாரணமும் ஒண்ணு சொல்ல போற, இந்த நமக்கு எல்லாம் தெரியும் சதேவ சுவாமி அதனுக்கு ஆசீர் ஏகமே வார்த்தி எம் அப்படின்னுட்டு சத்வித்யா சாந்தோக்கியத்துல ஆறாவது பிரபாகரன். இந்த சத்வித்யா தான் எல்லா வித்தியை காட்டிலும் பிரதானமான முக்கியமான வித்யை. இந்த சத்வித்யில நிறைய விஷயங்கள் இருக்கு. அபிநன நித்த உபாதானம், எம்பெருமானுடைய கருணை, சமஷ்டி திருட்டி, எட்டு திருட்டி, சிவர்கரணம், பஞ்சீகரணம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுல அதாவது சேதகேதுவுக்கு அப்பா உத்தாதகன், அவரே ஆச்சாரியரா மாதிரி இருக்காரு. கதையே தெரியும் உங்களுக்கு எல்லாம். 12 வயசு ஊர சுத்தின்னு இருக்கான் உத்தாதகன். இது சேதகேது கூட்டுற ஹீரர். நம்ம வம்சத்துல அப்ரமேச்சா யாரும் இருந்தது இல்லையே. நீ இப்ப சுத்தின் இருக்கியே, இப்போ ஒரு ஆச்சாரியத்தை போய் வாசிச்சுக்கலாம். 12 வருஷம் குருகுலவாசம் பண்றான், சிவர் பிடிச்சி வரான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வரான். அவனை பார்த்த உடனே குரு சேதகேது பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உத்தால கிழக்கு 24 வயசுக்கு தெரிஞ்சு வரான், பார்க்கச்சேவே தெரிஞ்சிருச்சு. தான் பிள்ளைக்கு ஞானம் பூர்ணமா வரல, ஞானம் பூர்ணமா வரல. காரணம் என்ன, சிவர் பிடிச்சி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அகங்காரத்தோடையும் கர்வத்தோடையும் வரான். கேக்குற, நீ எல்லாம் வாசிச்சுட்டியா? எல்லாம் வாசிச்சுட்டேன். எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தேரா? எல்லாம் சொல்லி கொடுத்தேன். உடனே கேள்வி கேட்கிற, சமாதேசம் அப்ராக்ஷியா ஏன அசுதம் சுதம் பவதி அமதம் விஜாதம் அசுதம், இந்த மாதிரி வரிசையா கேட்கிற. அந்த ஆதேசத்தை தெரியும் இல்லையா? அந்த எந்த ஆதேசத்தை தெரியும்ட்டாக்கா தெரியாததெல்லாம் தெரியும்ன்றதா ஆயிடுமோ? அந்த ஆதேசத்தை கேட்டையா அப்படிங்கிற, அதுக்கு உங்க ஆச்சாரிய சொல்லி கொடுத்தா உனக்கு வந்துட்டாண்டு உனக்கு தெரியல அப்படி எங்க ஆச்சாரிய சொல்லி தரல, அவருக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லி தந்திருக்க மாட்டேயா அப்படிங்கிறான். உடனே நீ இவருக்கு பயம் வந்துருப்பான். அங்க உபரணம் பாட்டுக்கார சொல்ற, எல்லா காலத்திலயும் இந்த மாதிரி இருக்கு, யாருக்குமே ஸ்கூல் போறதுக்கு இஷ்டம் இல்லை. சேர்த்துக்கிறது வந்து சொல்றான், உபரண பாட்டுக்காரன் சாய்க்கிறாரு, அங்க எங்க திருப்பி நம்மள குருகுலத்துக்கே அனுப்பிச்சு போறாரு அப்பான்னு பயமா. அதனால என்ன பண்றான் தெரியுமா, எங்க குருக்குனரே தெரிஞ்சிருந்தாக்கா அவருக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேனா, அவருக்கே தெரியல போல இருக்கு, அதனாலதான் சொல்லி கொடுக்கல. சுவாமி நீரே எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரும்,
அப்படின்னு அப்பாவையே சேர்த்து வைக்கிறான். உடனே அப்பாவே என்ன சொல்லி கொடுக்குறாரு, அதுதான் இந்த சத்தியத்தில எல்லா விஷயங்களும். அதுல இவன் திருப்பி திருப்பி 9 வாட்டி ஒரு கேள்வி கேட்கிறான், பூயே பகவான் விஜயமா விஜயாபித்து கேள்வியே ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன், ஒவ்வொரு வாட்டியும் சொல்லச்ச இவன் என்ன பண்றான், பிள்ளை அப்பாவை பார்த்து சொல்றான், ஆச்சாரிய பார்த்து சிஷ்யன் கேட்கிறான், பூமி ஏகமா பகவான் விஜயா பேர், இன்னும் அதிகமா பகவான தேவரீர் எனக்கு விசேஷமா சொல்லிக் கொடுங்கோ, இன்னும் சொல்லிக் கொடுங்கோ, இன்னும் சொல்லிக் கொடுங்கோ, உடனே 9 வாட்டி கேட்கிறான். 9 முறையும் குரு வந்து சமாதானம் அழைக்க சொல்லிக் கொடுக்குற, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமாதானம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமாதானம். ஆனால் கடைசியில முடிக்கச்சு இதன் என்ன பண்றாக்க, அதுக்காக ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆத்மனிடம் சர்வம் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி சேதகேதோ அப்படின்னு படிக்கிறார். ஒரே கேள்வி, பூயேவமா பகவான் விஜயாபயத்து, இன்னும் அதிகமாக எனக்கு விஜயாபயத்தனை எனக்கு என்கிட்ட விஜயாபிச்சிரோ அப்படின்னு அர்த்தம் இல்லை, விசேஷமாக எனக்கு ஞாபகம் பண்ணு, போதிச்சு கொடு, உபதேசம் பண்ணு அப்படின்னு பிரார்த்திக்கிறான் ஆச்சாரியர். ஆச்சாரியருக்கு அழகா சமாதானம் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு விசேஷமா சொல்லி கடைசியில ஒரு வார்த்தை படிக்கிறார். இதான் ஐதராத்மியம் சர்வம், இந்த பிரபஞ்சம் எனக்கு சர்வம், இதம் பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் அத்தனையும் அனைத்து ஜெகத்தும் ஐதராத்மியம், அந்த பகவானை ஆத்மாவாக உடையது, சத்தியம் அதுதான் உண்மை, ச ஆத்மா அந்த பரமாத்மா பரதேவத்தையே எல்லாருக்கும் ஆத்மா, ச ஆத்மா தத்தமசி தது அந்த பிரம்மத்துக்கு நீ சரீரமாக இருக்கிறாய், அல்லது அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவனாக இருக்கிறாய், சேதகேதோ அப்படின்னு அங்க முடிக்கிறார். ஒவ்வொரு 9 பரியாயத்திலையும் ஒவ்வொரு பதில் சொல்றேன், ஒரே கேள்வி 9 பதில், கடைசியில முடிக்கிற இந்த வாக்கியம் ச ஆத்மா தத்துவமசி சேதகேதோ அனுமதம் சொல்றாரு. இப்படி சொல்றதுனால இவ பாருங்க, கேள்வி என்ன, போயமா விஜயாபயத்து பகவான், அதுக்கு பதில் ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொரு பரியாயத்திலையும் ஒவ்வொரு பதில் முடிக்கச்ச இந்த மாதிரி முடிக்கிறார், ஐகராத்மகம் சர்வம் ச ஆத்மா சத்தியம் ச ஆத்மா தத்துவத்தி சேதகேதெல்லாம் சொல்றேன், எல்லாத்திலையும் ஒரே பரியாயம், ஒரே மரியாதை இருக்குது. அதனால இந்த இடத்துல சொல்லப்படுறதெல்லாம் ஒரே கேள்வி பதில் ஒரே மாதிரி பதில், ஒரே கேள்வி ஒரே பதில், எல்லாம் ஒரே மாதிரியாவே இருக்கு, ஒரே மாதிரியாவே இருக்குன்னா. நரசிம்மண்ணா அதை கூட சொன்னேன், யாரு நரசிம்மண்ணா, நரசி அதனால இப்ப இங்க வந்து ஒவ்வொரு பரியாயத்திலையும் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி இப்ப ஒவ்வொரு பரியாயத்திலையும் ஒரே மாதிரி சமாதானம் சத்துவமசி சேதகேதோ அப்படின்னு முடிச்சிருக்க, சத்துவமசி சேதகேதோன்னு முடிச்சிருக்கிறதுனால இது என்ன வருது, ஒரே கேள்வி பலவித பதில்கள் முடிக்கத்திலே மாத்திரம் ஒரே மாதிரி, ஐதராத்மியம் சர்வம் ச ஆத்மா சத்யம் ச ஆத்மா சத்வமசி சேதகேதோம். இப்ப என்ன சொல்ற, அதே மாதிரி இங்கேயும் எப்படின்னா கேள்வி கேட்கிறவன் சேதகேதோ உண்டு, அங்க இங்க மாத்திரம் கேள்வி கேட்கிறவன் உஷஸ்தர் கஹோரன் ரெண்டு பேர், கேள்வி கேட்கிறவன் இங்க ரெண்டு பேர், அங்க ஒத்தர் தான், இது ஒன்றுதான் பேதம், இது ஒன்னே ஒண்ணுதான் பேதம், கேள்வி கேட்கிறவன் ரெண்டு பேர் இங்க அங்கையோ ஒருத்தர், உஷஸ்த பிரஸ்னம் கஹோல பிரஸ்னம்னு பேரு, அதனால ரெண்டு பேர் இங்க கேள்வி கேட்கிறார், ரெண்டு பேர் கேள்வி கேட்கிறார், அங்க சேத கேது மட்டும் கேள்வி கேட்கிறான், இது ஒண்ணுதான் வித்தியாசம், பதில் வண்டி ரெண்டு இடத்துலையும் வெவ்வேறு பதில் முடிக்கச்ச
சத ஆத்மா சர்வாந்தரக, அவனே உனக்கு அந்த ஆத்மா, ஆத்மா அவனே சர்வாந்தன் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஒன்னாவே இருக்கு. சமாதானம் ஒன்னாவே இருக்கு. அதனால இந்த கேள்வி கேட்கிறதா ரெண்டு பேர் ஒரே கேள்வி தான் கேட்டிருக்கா, இதுவே போதும். இது வித்ய ஐக்கியம், வித்யா பேதம் கிடையாது, வித்யா ஐக்கியம் தான். இது வித்யா பேதமே இது கிடையாது இங்க. அதனால என்ன செய்ய பாருங்க, முதல்ல வந்து முதல்ல ஜீவன் பரமாத்மா, முதல் கேள்விக்கு சமாதானம் ஜீவ விஷயம், இரண்டாவது கேட்டது சமாதானம் பரமாத்மா விஷயம். அதனால வித்யாபேதமா இல்லையா அப்படின்னு கேட்ட வித்யாபேதம் தான் பூர்வபக்ஷி வித்யாக்கன் சித்தாந்தம் சொல்லிட்டார். இரண்டாவது யோஜனையில பரமாத்மா விஷயமாவே இருக்கட்டும், ரெண்டு சமாதானம். ஆனால் அது என்ன ஆயிடுதுன்னாக்க பதில் வேற வேற, பதில் வேற வேறன்றதுனால இத வந்து வித்யாபேதம் இருக்கட்டமே அப்படின்னு ஆட்சேபம். அது தவறு, வித்யாக்கியம் தான். கேள்வி ஒரே கேள்வி, சமாதானம் வேற வேறையா இருந்தாலும் அதுல வந்து விரோதம் இல்லை, பரஸ்பர விருத்தம் இல்லாத சமாதானங்கள். இன்னொன்னு அங்க இருக்கு, என்ன இருக்கு, ச ஆத்மா சர்வாந்தரகா, சர்வாந்தரத்துவம் தான் அங்க வந்து உபாசிய குணம், உபாசிய ஆகாரம் சர்வாந்தரத்துவம் தான். அதுக்கு உபபாதனங்கள்லாம் தான் இவைகள்லாம், உபபாதனங்கள்லாம் இதெல்லாம். அதனால எல்லாம் சரியா போயிடுச்சு, வித்யாக்கியம் தான், வித்யாபேதம் இங்க கிடையாது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்கிற சூத்திரக்காரர் அப்படிங்கறத இந்த அதிகரணத்துடைய சாரம் இது. ஆனால் மூணு சூத்திரம் இருக்கு நம்ம அனுகுணம், நம்ம சித்தாந்த அனுகுணம், அவன் அப்டேட் எல்லாம் வேற மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா, அதை தான் போட்டோம். மூணு சூத்திரம் இங்க இருக்கு, மூணு சூத்திரம் வந்து இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி ரெண்டு யோஜனைகள் பாஷ்யக்காரர் பண்ற, பூர்வபக்ஷ விஷயம் அது ஜீவ விஷயம் பரமாத்மா விஷயம் அப்படின்னு முதல் யோஜனை, பரமாத்மா விஷயமா இருந்தாலும் சமாதானம் வேற வேற அதனால வித்யாபேதம் அப்படின்னு ரெண்டு விதமா ஏன் சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. என்னன்னா சூத்திரத்தினுடைய சுவாரஸ்யம், சூத்திரத்துல என்ன இருக்கு, அந்தரா பூத கிராம சுவாத்மனா அப்படின்னு இருக்கு. பூத கிராமத்து பாஞ்ச பௌதிக தேகம், அந்த தேகங்கள் எல்லாம் உடையவன், அதுல இந்த பிராணனம் அபானனம் யானனம் உதாரணம் சமானனம்னா இந்த பிராணவர்த்தி, பிராணபான யான உதாரண சமான விற்பி அதெல்லாம் இருக்கிறத மாதிரி போட்டிருக்காரு. பூத கிராம சுவாத்மன, அதனால இந்த இடத்துல ஜீவ விஷயமாக ஒரு யோஜனை பண்ணிட்டேன். இன்னொரு யோஜனை அங்க வந்து பரமாத்மா விஷயமா ரெண்டு சமாதானமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால ரெண்டாவது யோஜனை பரமாத்மா விஷயமா இருந்தாலும் சமாதானம் வேற வேறையா இருக்கிறதுனால வித்யாபேதம் இருக்கட்டுமே அப்படின்னு ஆட்சேபம் வந்து அது தவறுன்னு சித்தாந்தம் சொல்றது. இது கூட எப்படின்னாக்க இந்த கேள்வின்னா பாலித பாஷிதம், பாலித பாஷிதம் அர்த்தம் சின்ன பசங்க கேட்கிற கேள்வி. இதெல்லாம் ஒரு நல்ல பிரதிபுத்தம் இந்த வார்த்தையை கேட்க மாட்டான் இந்த மாதிரி கேள்விகள். அதனாலதான் சூத்திரத்திலேயே யுக்தி கிடையாது, சூத்திரத்துல யுக்தியே சொல்லல, உதாரணம் ஒன்று சொல்லிட்டு போட்டேன். யுக்தி கிடையாதுன்னு அர்த்தம் நீ இப்படி கேட்டியாக்கா கேட்டையானாக்கா இதுக்கு அந்த சமாதானம் அது அப்படின்லாம் இல்லை. ஏன்னா ஒண்ணும் இல்ல, அந்த சத்தியத்தையில சேதகேதுவுக்கு, சேதகேதுவுக்கு உத்தாலகர் என்ன சமாதானம் சொன்னாரோ அந்த சமாதானத்தை கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் சமாதானம். அதனால இதெல்லாம் சிறுவில்லத்தனமான கேள்வி, சிறுவில்லத்தனமான கேள்விக்கு எப்படி சமாதானம் சொல்லணுமோ அந்த மாதிரி சமாதானத்தை இந்த சூத்திரக்காரன் சொல்லிவிட்டேன். உதாரணம் சொன்னாலே போடுமா, யுக்தியே வேண்டாம், கேள்வியே திருவள்ளத்தனமான கேள்வி, அதனால அதுக்கு யுக்தியே போறும்.
அதனால இங்க இந்த ஸ்லோகத்துல இதான் சொல்ற விசேஷமே. ரெண்டு பேர் உரசமுத்தர் கஹோலமுத்தர், ரெண்டு பேரும் ஒரே கேள்விய யாஜ்ஞவல்க்கியர்கிட்ட கேட்கிறா. அதற்கு சமாதானம் ரெண்டு விதமான சமாதானம். அந்த ரெண்டு சமாதானமும் ஒன்னு ஜீவ விஷயமாகவும் இன்னொன்னு பரமாத்ம விஷயமாகவும் இருக்கு அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம். அதனால வித்யா பேதம் தான், வித்யா ஐக்கியம் இல்லை அப்படின்னுட்டு ஒரு பூர்வபக்ஷம். அதற்கு சமாதானம் உபதேசத்தை சொல்லி, சத்யத்தியர் எப்படி உபதேசம், வேற வேற உபதேசம் இருந்தாலும் கடைசியில முடிக்கச்ச ஐதராட்சியம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா அப்படின்னா முடிகிறதோ எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இந்த தெரியும் சத ஆத்மா சர்வாந்தனகா அதில் முடியணும். ஆகவே இது ஒரு யோஜனை. இன்னொரு யோஜனையோ, ரெண்டுமே பரமாத்ம விஷயம்தான், ரெண்டுமே பரமாத்ம விஷயமா இருந்தா கூட சமாதானம் வேற வேறையா இருக்கிறதுனால வேற வேற வித்தியைகள் இவைகள். உஷச பிரஸ்னத்துல ஒரு வித்யை, கஹோல பிரஸ்னத்துல ஒரு வித்யை. ஏன்னா சமாதானம் வேறையா போயிட்டதுனால உபாசிய ஆகாரம் வேறுபடுகிறது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் வந்தது. அதற்கு சமாதானமா இது, அதற்கு சமாதானமாக இது, அதனால போதம் இல்லை. அதற்கு அது அதனால வித்யா வித்யா பேதம் அப்படின்னு சொன்னோம். பூர்வபக்ஷம் சித்தாந்தியோ அது கிடையாது. ஒரே இதுவா இருந்தா கூட சமாதானம் ஒண்ணுதான். என்ன சமாதானம், ரெண்டுமே சர்வ பிராணித்துவம் ஒண்ணு, ரெண்டாவது வந்து அசனாயா ஜெகி தத்துவம். அதனால என்ன விரோதம் இருக்கு, ரெண்டே இம்பெருமானுடைய உபபாதம் சர்வாந்தரத்துவத்தை உபபாதனம் பண்றது விளக்க வந்தது. ஆகவே எந்த தோஷமும் இல்லை அப்படின்ட்டு ரெண்டு விதமான யோஜனைகளை பாஷ்யகாரன் சொல்றாரு. இது இதனுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்ரீபாஷ்யகாரர் தான் தோன்றித்தனமாக எதையுமே எழுத மாட்டார். அவருடைய அனுகிரகங்கள்லாம் இஷ்டத்துக்கு எழுதுறது கிடையாது, கண்ணவன எழுதவே மாட்டார். சூத்தகாரர் என்ன சாய்க்கிறாரோ அவருடைய திருவுள்ளத்துக்கு ஏத்த மாதிரிதான் ஸ்ரீபாஷ்யகாரர் வியாக்கியானம் பண்ணுவேன். அதுதான் பாஷ்யகாரருடைய திருவுள்ளமே. எம்பெருமான சூத்திரகாரர் திருவுள்ளத்துக்கு விரோதமா எதுவுமே எழுத மாட்டார். நிறைய இடத்துல இத வந்து என்எஸ்ஆர் சுவாமி ஸ்ரீமத் ஆண்டவன் சொல்லி நிறைய கேட்டிருக்கேன். இது வந்து ஒரு வாட்டி இருந்தாச்சு சபையில வந்து சுதந்திர கேள்வி வந்துருச்சு. ஒரு சுவாமி கேள்வி கேட்டுட்டார், விஷயம் சொல்றாரு வந்து வயசானத்துல, ஏன் இந்த மாதிரி பாஷ்யகாரர் இப்படியே சம்சய கோடி போட்டார், நாலு சம்சயங்கள் போட்டார். இந்த வைஸ்வானரன் அப்படின்றது இது யார், வைஸ்வானரன்றது யாரு அப்படின்னு, ஜீவனா ஜடராஜ்னியா தேவதா விசேஷமா பரமாத்மாவா அப்படின்னு கேள்வி கேட்டார் அந்த சுவாமி. அதுக்கு யார் விஷயம் சொன்னாலும் அவளுக்கு பதில் சொல்ல தெரியல. கேள்வி கேட்டவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு சமாதானம் சொல்ல ஆரம்பிச்சார். அந்த சமயத்துல ஆண்டவன் இறங்கினார், இதெல்லாம் கிடையாது, நம்ம எம்பெருமானார் சூத்திரத்துக்கு விரோதமாக எதுவும் பண்ண மாட்டார், சூத்திரத்துல என்ன சொல்றக்கேரோ அதை வச்சதாகவும் சொல்லுவேன். அங்க சூத்திரம் இருக்கு அப்ப ஏவன தேவதா பூதம் அப்படின்னு இருக்கு. இங்க அதனாலேயே ஒரு தேவதா விசேஷம்தான் வைஸ்வானரம், வைஸ்வானர ஆத்மா ஒரு தேவதா விசேஷம்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சூத்திரகாரர் திருவுள்ளம் என்னவோ அதை தெரிஞ்சுட்டுதான் எந்தனமான எல்லா இடத்துலையும் இது சாய்ப்ப வந்து சம்சய கோட்டியோ அல்லது பூர்வபக்ஷமோ அல்லது சித்தாந்தமோ அல்லது யுக்திகளோ சூத்திரகார திருவுள் சொல்லணுமாதான் சாய்ப்பார்.
அப்படின்னு அந்த சாய்ச்சார். என்ன சார் சொன்ன ஆச்சரியப்பட்ட ஆண்டவன் சாய்ச்சிட்ட கேட்டு என்ன அழகா இருக்குப்பா சமாதானம், அற்புதமா இருக்கு சமாதானம் அப்படின்னு சாய்ச்சார். அது மாதிரி சூத்திரகாரர் திருவள்ளை என்னன்னு தெரியும். சூத்திரகாரரும் முதல் சூத்திரை தான் அந்தரார் மோத அந்தரான சர்வாந்தரத்தேன மோத கிராமத்தில் சாஸ்தனா. போத கிராமம்னாக்க பாஞ்ச பௌத்திக தேகம், கிராமம்னா சமூகம், போத கிராமம்னா பஞ்ச பூதங்களுடைய சமூகத்தை உடையவன். போத கிராமத்து சுவாஸ்தனா அந்த அஞ்சு பூதங்களுக்கு அந்த சரீரத்தை உடையவன். சுவாஸ்தனாக அந்த ஜீவாஸ்தனா அப்படின்னு அந்த ஜீவாத்மா வச்சு சூரபக்ஷம் பண்ணிட்டு சூத்திரக்காரர் அப்படின்னு சூத்திரம் இருக்காங்க. அந்தரா போத கிராம சுவாத்மா அந்யதா பேத அனுபவத்திற்கு சமாதானமே நேர கேள்வி கேட்டாலும் அது உஷஸ்து கேட்ட உஷஸ்தர் கேட்ட உடனே பிராணி என பிராணிக்கு அப்படின்னா சொல்லிட்டேன். அதனால வந்து உஷஸ்தர் கேட்ட உடனே இந்த பிராணங்கள் எல்லாம் பிராணங்கள் கதவு பிராணங்கள் எல்லாம் சொல்றது நீங்க முக்கிய பிராண விஷயம்லாம் சொல்றே இது ஜீவனுக்கு தானே. அதனால இந்த கேள்விக்கு ஜீவ விஷயம், அந்த கேள்விக்கு பதில் பரமாத்ம விஷயம் அப்படின்னு பொருட்கம் வந்தது. அதை கொண்டுதான் சூத்திரகாரர் இந்த மாதிரி பண்ணிட்டார். அதனால எந்தனமான முதல் பூர்வபக்ஷம் ஜீவ விஷயம், இரண்டாவது பூர்வபக்ஷம் பரமாத்ம விஷயம் ஆகின்றது. ஏன்னா சூத்திரகாரருடைய திருவுள்ளத்தை அனுசரித்து எந்தனமான நடக்கிறபடினால எல்லாம் சரியே அப்படிங்கிறத என்னை இதை கேள்வி வந்துடக்கூடாது. தப்பா யாரும் எந்தனமான தப்பா இருக்க இந்த ஜீவ விஷயம் பரமாத்மனை வரவே வராது அப்படின்லாம் வரக்கூடாதோ. அதனால சூத்திரகாரத்தில் உள்ள என்ன அதை புரிஞ்சுட்டு தாய்க்கிற அதை சொல்லணும். அதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வருது. இப்ப இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். சூத்திர சுவாரஸ்ய லாபார் பிரதமம் அசுபிருத பூர்வபக்ஷே நிவேசம் சித்தாந்தே பிரம்மணத்தேதி அதிகரணகதி சோகசங்காபணத்தை சாட்சாத் பிரம்மேதி வாக்கியத்வயம் அவமிருதாம் அன்யசங்கைவனஸ்யாது வித்யாலோச்சியாதபாஷ்யே பரவிஷயதையா பூர்வபக்ஷோத்யுபாத்தம். சூத்திர சுவாரஸ்ய லாபார் சூத்திரம் அந்தராபூத கிராம சுவாத்மனம் அது கூட இந்த பதம் தான் பூத கிராம சுவாத்மனா அப்படின்னு ஜீவ வாட்சகம் அது. ஏன்னா அது பரமாத்மாவுக்கு பூத பாஞ்சபோதிக தேகங்கிறது பிரமாணம், பகவான் பகவானுக்கு அது கிடையாது. ஏன்னா பிரமாணமே இருக்கு நபூதானம் தேவோத்திய பரமாத்மா அப்படின்னு இருக்கு. எந்திரமானுக்கு இந்த மாதிரி கிடையாது. இன்னொரு பூதகங்காதங்களோட கூடின உடம்பு கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் பிராகிருதங்கள், இதெல்லாம் பிராகிருதங்கள், அப்ராகிருதமான திறனை இந்திரமானுக்கு இருக்கு. அதனால இந்த மாம்சம் நேரம் அஸ்தி அதெல்லாம் கிடையாது இந்திரமானுக்கு. இந்திரமானுக்கு அந்த மாதிரி கிடையாது. சுகுமாரணம் சுகுமாரனோட திருவேணி அதுல போய் இந்த மாம்சங்கள் எல்லாம் இருக்குமான், அதனால பூத கிராமத்து இருக்கு. ஆகவே அங்க அந்த சூத்திரத்துல இந்த பதம் பூத கிராம சுவாத்மா இது ஜீவ விஷயம் பாஞ்சபோதிக தேகத்தை உடையவன் இவன். அதனால சூத்திர சுவாரஸ்ய லாபா சூத்திர சுவாரஸ்யம் அதனால் தெரியப்படுறது என்னென்ன பிரதமம் முதல்ல பூர்வபக்ஷே முதல் யோஜனையில ஒரு பட்சத்துல அசுபிருத்தாக அசுன்னா என்ன அர்த்தம் அசுனாக்கா பிராணன்னு பேரு. அசுபிருத்தனா பிராணபிருத்து ஜீவன் பிராணபிருத்தன் அர்த்தம். அசுபிருத்தனாக்க பிராணபிருத்து ஜீவன் பணம் பிராணபிருத்தான ஜீவனை பூர்வபக்ஷத்துல நிவேசா அது சேர்த்து விட்டுட்ட முதல் யோஜனையில எந்தனமானவராள். ஏன்னா சூத்திரம் அப்படி சொல்றது சூத்திரம் சொல்றதுனால
முதல் யோஜனையில பூர்வபக்ஷத்துல ஜீவன் எடுத்து கொடுத்துட்டார் பாஷ்யகாரர். ஜீவன் சொல்லப்படுறான் முதல் கேள்விக்கு சமாதானமாக, இரண்டாவது கேள்விக்கு சமாதானமாக பரமாத்மா சொல்லப்படுறான். அதனால வித்யா பேரணி இங்க இருக்கட்டும் அப்படின்னுட்டு முதல் இது முதல் சமாதானம். அந்த முதல் யோஜனையில இந்த பூர்வபக்ஷம் ஏன் ஜீவனை பெருமாள் பாஷ்யகாரர் சொன்னார் எம்பரமானார் ஏன் சொன்னார் அப்படின்றதுக்கு சமாதானம் இது. சூத்திர சுவரஸ்வரா பார்த்து பிரதமன் பூர்வபக்ஷே அசுப்படுத்துவோம் நினைத்தார். அசுனாக்கா பிராணம், பிராணப்பட்டு எனக்கு அப்பிராணி என பிராணி அப்படின்னு பிராணம்லாம் சொல்ற கொஞ்சம் அதனால அசுபத்தாக பிராணப்பட்டு பிராணப்பட்டான ஜீவனை அங்க சேர்த்து விட்டுட்டே பாஷ்யகாரர். ஜீவபரதையா பூர்வபக்ஷோபன்யாசாக ஜீவபரமாக பூர்வபக்ஷம் பண்ணினார் எம்பெருமானாரால பண்ணப்பட்டது ஒண்ணு. சித்தாந்தேச பிரம்மணம் நிறைவேற்றார் அந்த யோஜனையில என்ன பண்ண அதுக்கப்புறம் நீ தேவபுரமாக கேட்டானாக்க அது பிரம்மபுரம் தான். அந்த சமாதானம் கூட சர்வ பிராண இத்திருத்தோன்றது ஜீவனுக்கு வராதே, சர்வாத்மா சர்வாத்மாவான எம்பெருமான் தான் வரும். அவன்தான் லோகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களும் அவன் அதீனமாக தான் இருக்கு, கேவலம் ஜீவனுக்கு கிடையாது. அன்னைக்கு சொன்ன பாருங்கிறது தேசியங்கள் சோதனை உதாரிக்கிறார் ஸ்வயம் மிருத்யண்டபூதஸ்ய பரதந்தஸ்து தேகினஹா ஸ்வரக்ஷணேதி அசக்தஸ்ய கோஹேது பரரக்ஷணி ஸ்வயம் மிருத்யண்டபூதஸ்ய. ஸ்வயம் தானே மண்ணு மாதிரி இருக்காங்க, மண்ணை வந்து தன்னதானே கசக்குமா, அது பரதந்தமாக தான் இருக்குது. அச்சேதனம்னா இன்னொருத்தனுக்கு அதீனமாகவே இருக்குது. அதனால ஸ்வயம் மிருத்யண்டபூதஸ்ய பரதந்திரத்து தேகினா பரதந்திரனாக இருக்கக்கூடிய தேகியான தேவன் அவனுக்கு ஸ்வரக்ஷணேக்கு அசக்தி, தன்னை காப்பாற்றிக்கிறதுலயே அவனுக்கு சக்தி இல்லை. ஓகேத்து பரலட்சன் இன்னொருத்தரை ரட்சிக்கிறதுல அதுக்கு ஏதாவது சொல்லுதா காரணமே இல்லையே சொல்ல முடியாது. அதனால எம்பெருமான் அவன்தான் சர்வ ரட்சித்தார், எல்லாரையும் ரட்சிக்கிறவன் எம்பெருமான் தான், எல்லாரையும் எல்லாருக்கும் பிராண ஹேத்துவா இருக்கிறவன் எம்பெருமான் தான். அதனால இது ஜீவர்களே நீ கேட்டீங்க அதுவே வராது, இது பரமாத்ம விஷயம் தான். பரமாத்ம விஷயமா போயிடுது வித்யா பேரன் சொல்ல முடியாது வித்யைக்கு தான் அப்படின்றத முதல் யோஜனையில பாய்ச்சிட்டேன். இது அதிகரண கடிகி, இந்த மாதிரி அதிகரண கல்பனா மூணு சூத்திரத்தினால ஒரே அதிகரணமாக சொல்லப்படுறதுங்க. அத்தேதிகள்லாம் வேற மாதிரி சொல்லிவிட்டார், தனித்தனியா அதிகரணங்கள்லாம் பண்ணிருக்காங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சித்தாந்தம் இருக்க சிவபிரகாசிகள் சமாதானம் சொல்லியிருக்காங்க ஒரே அதிகரணம். ஆனால் முதல் சூத்திரத்துல கேள்வி பதில் அதுல வேற வேற இருக்கு, தீவிர விஷயம் புற விஷயம் அப்படி வச்சிருந்து முதல் யோஜனை அப்படின்லாம் இருக்கிறதுனால ஒரே அதிகரணத்துல முதல் சூத்திரத்துல முதல் யோஜனை பூர்வபக்ஷம் ஜீவ விஷயமா இருக்கு ஒரு கேள்விக்கு பதில், இன்னொரு கேள்விக்கு பதில் பரமாத்ம விஷயமா இருக்கு, அதனால சமாதானம். அங்க வந்து பண விஷயம்தான் பரமாத்ம விஷயம்தான் இந்த சமாதானம், ரெண்டு சமாதானமும் பரமாத்ம விஷயம்தான், அதனால வித்யா பேதம் கிடையாது வித்யா ஐக்கியம்தான் அப்படின்னு சொல்றேன். இது அதிகரணம் கிடைக்கிது. அது கூட என்ன சோக சங்கா பணத்தி சோகனா பாலகன் சின்ன பையன், சின்ன பசங்க கேட்கிற கேள்விக்கு பதில் ராஜாது துர்பலமான பலம் இது பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷம் பண்ணா திருடமா இருக்க வேண்டாமோ, துர்பலமா இருந்தா எப்படி இருக்கும், இது துர்பலமான பலம் இது பூர்வபக்ஷம். துர்பலம் என்ன துர்பலம், எத்தனையோ அறிகள் சொல்லியாச்சு சர்வரக்ஷகன் சர்வ பிராணிதா அவன் சர்வாத்மா எல்லாம் எந்திரமான் தான் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியாச்சு. திரும்ப அந்த மாதிரி ஒருத்தன் கேட்கிறான்னாக்க அது வந்து திருமணத்தனமான கேள்வி தானே,
திருமணத்தனமான கேள்வி அது. அதனால சோகசங்காபனம், சோகம்னாக்க சிறுபிள்ளை பாலகன், அவன் கேட்கிற கேள்விக்கு சங்கா ஆக்ஷேபம் ஆசங்க சந்தேகம், அதான் அப்புணத்தியை. அதுக்கு நான் மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கேள்வி வச்சிருந்து முதல்ல உஷத்தர் கேட்டார், எஸ் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மன் அப்படின்னு அவர் கேட்டார். எஸ் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மன், ஏ ஆத்மா சர்வாந்தரம் தன்மை யாஜக்ஷன் அப்படின்ட்டு உஷத்தர் முதல்ல கேட்டார். அதுக்கு சமாதானம் சொல்லிட்டு பிராணிய பிராணி பிடிந்த. ஆனால் கஹோலன் என்ன கேட்ட, எதேவ சாட்சாத் அபரோக்ஷா பிரம்ம, ஏ ஆத்மா சர்வாந்தர தன்மை யாஜக்ஷன். இது வரைக்கும் முதல்ல ஏவகாரம் இல்லை, உஷத்தர் கேட்டு ஏவகாரம் இல்லை, கஹோலர் கேட்டு ஏவகாரம். அப்ப ஏவகாரம் வந்து என்ன அர்த்தம், உறுதிப்பட சொல்றது. என்னோட உறுதிப்பட சொல்றது, அவர் உஷத்தர் கேட்டாரோ இல்லையோ அந்த கேள்வியே திருப்பி தெளிக்கிறார். அந்த கேள்வியே தெளிக்கிறது, எவன் சாட்சாத்தாகவும் பிரத்யமாகவும் பிரம்மசத்தவாச்சனாகவும் சர்வாத்மாவும் சர்வாத்மாவாகவும் சர்வாந்தாத்மாவாகவும் இருக்கானோ அவனை எனக்கு சொல்லு அப்படின்னு கேள்வி. அதனால ரெண்டும் ஒரே கேள்வி தானே, அந்த ரெண்டும் ஒரே கேள்வியா, ரெண்டும் ஒரே கேள்வியா இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு சமாதானம் சொன்ன. அதனால சாட்சாத்மேதி வாக்கியத்வயம், ரெண்டு வாக்கியத்தையும் அதாவது உஷத்த பிரச்சனம் கஹல பிரச்சனம் ரெண்டு கேள்வியுமே அந்த ரெண்டு வாக்கியங்களையும் அவமரிச்சுட்டான். அதை பார்க்கிறவா, அதை விசாரிக்கிறவா, அதை பார்க்க பார்த்துச்சோ ரெண்டுத்தையும் பார்த்தவா என்ன நினைத்தா, பரமாத்மாவுக்கு அசாதாரண தர்மத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன வந்து சாட்சாத் அதாவது பிரம்மசத்திற்கு முக்கிய அர்த்தம் என்னன்னு கேட்கிறார். நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், பிரம்மன்னாக்கா ஜீவவாசம், ஜீவவாசி பிரகிருதி வாசி, போக்கிய வாசி, வேத வாசி, வேத ரித் வாசி, பிரம்ம விசார வாசி, வேத பாராயணத்துக்கு சொல்லலாம், பிரம்ம விசாரத்துக்கு சொல்லலாம், எத்தனை சொல்றேன் இது என்ன சார் சொன்ன சாட்சி விஷயம் அன்னைக்கு. அப்படி இருக்கே இந்த பிரம்மசத்திற்கு எது முக்கிய அர்த்தம் அப்படின்னு கேள்வி வருது. எது முக்கிய அர்த்தம் கேள்வி வருது, அதற்கு சமாதானமாக இது சொல்றது. அதனால முக்கிய அர்த்தம்ன்றது எதுல வரும், பரமாத்மா கிட்டதான் வரும். அதே மாதிரி என்ன இருக்கு, ஏ ஆத்மா, எவன் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கணும், சர்வாந்தரகம் எல்லாத்துக்கும் அந்த ஆத்மாவா இருக்கணும், இதெல்லாம் ஜீவனுக்கு வருமா. அதனாலதான் பால பிரஸ்னம் சொல்லிட்டேன், சின்ன பையனுடைய ஆக்ஷேபம் அது, திருவள்ளையனுடைய ஆக்ஷேபம் அது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இவர் ரெண்டு கேள்வியையும் நன்னா அவமரசுதான், நன்னா பராமரிசம் பண்றவாருக்கு, நன்னா ஆலோசிக்கிறவாருக்கு அந்நசங்கைவன் பரியாலோசனை பண்றாரு. அந்த வித்வான்களுக்கு ஜீவபரத்து சங்கையே வராது. அந்நசங்கார் அந்நசங்கார்னாக்க இவன் ஜீவாத்மாவோ, முதல் கேள்விக்கு சமாதானம் ஜீவாத்மாவா, ஏன்னா யாஜ்யம் வைக்கின்றவர் இந்திய பிரம்ம ரிஷி, அந்த பிரம்ம ரிஷியானவர் கேள்வி கேட்டாக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பிரம்மனித்தா தன்னை நிரூபிச்சுட்டு இருக்க, அத்தனை முன்னாடிகள் கேட்கிறார், கேட்கிறார், எல்லாருக்கும் சமாதானம் கேட்கிறார். கடவுளே எல்லாரும் ஒத்துட்டார், தேவரீரே பிரம்ம இருக்கு, தேவரீருக்கே அந்த யோகியம் இருக்கு, எல்லா பசுமாட்டும் முக்கிய சொந்தம் அப்படின்னு எல்லா அவஸ்தையும் சொல்றார். அப்படி இருக்கிட்டு அவரை போய் ஜீவபரம் கேள்வி ஒண்ணு பதில் ஒண்ணு கேட்டேன், பிரம்ம விஷயமா கேள்வி கேட்டவனுக்கு ஜீவ விஷயமா இவர் பதில் சொன்னாக்க இவர் பிரம்மனித்தா இருக்கார், ஞானமே இல்லைன்னு ஆயிடும். ஆனா அது மாதிரி இல்லையே, எல்லாம் என்ன இருக்கு, நல்ல பரமாத்ம விஷயமாவே சொல்லப்பட்டிருக்கு, பரமாத்ம விஷயமாவே சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த இடத்துல பாஷ்ய ஆலோசிய ஆகிறது, பாஷ்யே ஸ்ரீபாஷ்யத்துல பர விஷயத்தை ஆத்தி ரெண்டு கேள்வியுமே பர விஷயம்தான்,
பரபிரேமா இருந்தாலும் ஒரு பிரச்சனை சரி பரமாத்மாவாக இருக்கும். ஆனால் வித்தியாபாசம் தான், பலி வேற வேற. ஒரு இடத்துல பிராணஹேதம், இன்னொரு இடத்துல அசனாயாக்கு, ரெண்டு சமாதானம் வேற வேற சமாதானம். அதனால உபாத்தியாக்காரம் வேற 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 ஆகாரமாக போயிட்டதுனால இந்த இடத்துல பூர்வபக்ஷமா பரமாத்மாவாக இருந்தாலும் வித்தியாபேதம் தான் அமீன் ஆட்சேபிக்கிறான். அதனால என்ன இப்போ ஒரு இட முதல் யோஜனையில ஜீவனே முதல் கேள்விக்கு பதில், இரண்டாவது கேள்விக்கு பதில் பரமாத்மா, அதனால வித்தியாபேதம். இரண்டாவது யோஜனையில ரெண்டும் பரமாத்மா விஷயம்தான், ஆனால் வேற வேற சமாதானம் இருக்கிறதுனால இதை வந்து உபாசி ஆகார பேதமாக இருக்கிறதுனால உபாசன பேதம் தான், வித்யா ஐக்கியம் இல்லை அப்படின்னு ஆட்சேபம் பண்ணலாம். அதனால தீவிரத்தே வராது அப்படின்னு பர விஷயத்தையாப்பி பூர்வபக்ஷ உபாத்தியர். பூர்வபக்ஷமானது உபன்யாசம் பண்ணப்பட்டது, ரெண்டு விதமான யோஜனைகள் சொல்லட்டும், ரெண்டு விதமான யோஜனைகள், ரெண்டுத்திலையும் வித்யாபேதம் தான் பூர்வபக்ஷியுடைய ஆட்சேபம். ஆனால் முதல் யோஜனையில மாத்திரம் ஒன்னு ஜீவ விஷயம், இன்னொன்னு பரமாத்ம விஷயம், அதனால வித்யாபேதம் தான். ரெண்டாவது இதில் என்ன எடுத்து ஒன்னு ரெண்டும் பரமாத்மாவே இருக்கட்டும், ஆனா ஒன்னு பிராணஹேதுன்ற ஒரு ஆக்காரம், இன்னொன்னுல அசனாயத்தீசன்றது ரெண்டாவது. ஆகவே உபாசிய ஆக்காரம் வேற வேற, அதனால வித்யாபேதம் தான், வித்யா ஐக்கியம் இல்லை அப்படின்ட்டு ரெண்டு யோஜனைகள். அதுல ரெண்டு விதமான பொருபக்ஷம், ஜீவபரமான வித்யாபேதம், பரவிலயமான வித்யாபேதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான இது. அதனால சிவாஷ்யக்காரர் சூத்திரக்காரர் என்ன உள்ளப்படுறதோ அதை அனுசரித்து அதற்கு அனுகுணமாக ஒரு பட்சங்களை அனுகிரகிக்க அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். சூத்திரஸ்வாரஸ்ய லாபாத் பிரதமம் அசுபிரத பூர்வபக்ஷே நிவேச சித்தாந்தே பிரம்மணஸ்தேதி அதிகரணகதி சோகசங்கா புனத்யை சாட்சாத் பிரம்மேதி வாக்கிய துவயமமசதாம் அன்யசங்கை வனசியாம் வித்யாலோத்யாத பாஷ்யே பர விஷயதையா பூர்வபக்ஷோக்தி மாத்தான் கவிதாத்யமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புரவீதமான